ஹாய் ஃப்ளிக்ஸூட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு சினிமா புகழ், பணம், செல்வாக்கு எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த டைமில் கமல்கிட்ட கேட்டால் கூட அதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற விதத்தில் வந்து ரஜினி பேசி ஒரு சின்ன ஸ்மைலை கொடுத்தாரு. இப்போ கமல்ஹாசன் வந்து ரஜினியுடைய கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துறாரு, ஜெயிக்கிறாரு, முதல்வர் ஆகிறாரு, இதெல்லாம் ஒரு வெற்றியாக இருந்தால் கூட மக்களை வந்து தலை நிமிந்து வாழ வைக்கணும், அதுதான் உண்மையான வெற்றி. அரை நூற்றாண்டுகளாக எவ்வளவு வெற்றிகள் இருந்துமே வந்து மக்கள் வந்து தலை நிமிந்து வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கமல் முன்வைக்கிறாரு. முன்வைச்சதோடு மட்டுமில்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து உண்மையிலே யார் வெற்றி பெற்ற அரசியல்வாதி அப்படின்னா, காந்தி, அம்பேத்கர், பெரியார் இவங்க தான் வந்து சமூகத்தில் வந்து வெற்றி பெற்ற அரசியல்வாதி அப்படின்னு ஓப்பன் டாக்ல விட்டிருக்காரு. இந்த வெற்றி பெற்ற அரசியல்வாதி லிஸ்ட்ல வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவும் இல்லை, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய பெயரும் இல்லை. அரசியல் குறித்து கருத்து சொல்லணும்னாலே வந்து பட்டுப்பட்டு தான் சொல்லணும் போல. அந்த வகையில் கமலுடைய இந்த ஓப்பன் டாக் வந்து திரையுலகளையும் சரி அரசியல் உலகளையும் சரி ஒரு நல்ல, ஒரு தக்க, ஒரு மதிப்பிற்குரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.